வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இந்த இருக்கமே யாரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்தி வந்துடுறாங்க. பட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல. ஸோ ஒரு மாநாட்டு மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஜாரிட்டியை நிரூபிக்கலாம், ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் தொண்டர்கள் பலம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி சொல்கிறாங்க. ஏன்ட்ட செயற்குழு பொதுக்குழு எம்எல்ஏக்கள் உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ட்ட தான் கையிருக்காங்க, எனக்கு தான் மெஜாரிட்டின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து போடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எங்கே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் முடிவு பண்ணியிருந்தார். பட் நீங்கள் நடத்துங்க, ஆனால் நான் இதில் வந்து தலையிட மாட்டேன், இங்கே நடத்தாதீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் மாவட்டத்தில் நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அணியில் தான் இருப்பேன், ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போய் எனக்கு அது பிரச்சனையாக முடியும், என்னோடய ஊரில் வழக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் பயப்படுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கும் ராஜேந்திரன் பாலாஜிக்கும் பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை ஒருத்தருக்கு தாக்கல் பண்ணியாச்சு, அதாவது விஜயபாஸ்கர் தாக்கல் பண்ணியாச்சு. இன்னும் 45 நாளில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து தமிழக அரசு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்காங்க. ஸோ இனியும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதாவது எடப்பாடி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இருப்பேன் உள்ள, பட் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஒதுங்கிறேன்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த திருச்சியில் போடலாமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்காரு. திருச்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசனையும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் வருவத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மதுரையில் கூட்டுங்கன்னு சொல்லி. மதுரையில் கூட்டினா பிரச்சனை வரும்ப்பா, ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அங்கே பொதுக்குழு போட போகிறாதான் வந்து ஒரு தகவல் வெளியேறிச்சு. ஸோ இந்த சூழ்நிலை நம்ம போட்டோம்னா வந்து ஏதாச்சும் வந்து சண்டையோ வந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதாவது அதிமுக அலுவலகத்தில் வந்த மாதிரி இங்கே வந்துடும், அது பிரச்சனை தான் முடியும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் ஒரு மாநாடு போட்டு வந்து பாஜக மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் செல்வாக்கு இருக்கும் காமிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்ருக்காரு. பட் உண்மையான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக சொன்ன பேச்சு வந்து ஓபிஎஸ் கேட்டார், துணை முதலமைச்சர் பதவி வந்து ஏற்றுக்கிட்டார் 2017. ஸோ கட்சியிலையும் நினைச்சிக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாருன்னா ஓபிஎஸ் கொண்டு வந்திருந்தாருன்னா காட்சி கலைஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்திருக்கே முடியாது 4 வருஷத்துக்கு. பட் அப்போ வந்து பாஜக சொன்னதை நான் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்சோடனே தூக்கி போட்டாங்க அப்படியே ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதை பாஜக பற்றி கேட்டிருக்காரு ஓபிஎஸ். அப்போ பாஜக சொல்லி தான் அவர் வந்து சேர்ந்தார். ஸோ பாஜக தான் இது முழு பொறுப்பு. ஸோ அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து முழுசாகவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் வந்து ஓபிஎஸ்எம் சசிகலா டிடி தினகரன் இணைச்சிக்கோங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டு வராங்க. ஸோ அதன் முதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வந்து நோட்டீஸ், குற்றப்பத்திரிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணைலாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க, ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்குது. இப்படி தொடர்ந்து எல்லா அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடியை வந்து என்ன நினச்சிட்டாரு, நம்ம வந்து ஓபிஎஸ் வந்து அதே மாதிரி சசிகலா டீத்தர் இணைக்கக்கூடாது, அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா சிவி சர்மாவும் டி ஜெயக்குமார் பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி தினம் இணைக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மூணு பேர் தான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சிவி சர்மாவும் டி ஜெயக்குமார் கேபி முனிசாமி, மித்தவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ்ஸை ஏற்க தயாராக இருக்காங்க. ஸோ அந்த மூணு பேருமே கட்சியில் நீக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுக, அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவானுன்னு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.